வணக்கம். காஞ்சிகாசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 7 பற்றி உங்கள் K7 வெற்றிகரமான 68வது நாள். நேற்று பார்க்காதவங்க பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நேற்று நல்லா தானே, மீன்ஸ் ஒரே சண்டை தான், தேமத்தான் அடிச்சிக்க வேண்டியது தான். வாய் சண்டை ஓவராக போயிடுச்சு. கமல் என்ன பண்ணார் தெரில. அவர் வந்து எவிக்ஷன் அவர் இல்லைன்ட்டாங்க. அதுக்குள்ளே தெரிஞ்சிட்டா என்னான்னு தெரில. கண்டபடி பேசிட்டாங்க. அந்த நம்ம ஆவடி ஹீரோ ஒருத்தர் இருக்கார் உள்ள, அவர் ஆவணும், நான் ஆவடி ஆவடின்றது என் பயமாக இருக்கணும் ஆவடி போகிறதுக்கு. அது மாதிரி அவர் என்னது குத்திடுவேன்னு சொல்லுவாங்க, சொறிவிடுவேன் சொறிவிடுவேன்னு சொல்கிறார். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஓகே, வாங்க சொல்கிறேன். அதாவது ஸோ வரும்போது இந்த விஷ்ணுக்கிட்ட நிக்சன் பேசுகிறாப்புல பேசினும்போது அப்படியே பேசுவோம். இந்த வினிக்ஷா கதை வருது. வினிக்ஷா கதையை பற்றி இன்னும் பேசுகிறாரு. யார் விஷ்ணு சொல்கிறாரு, நீங்கள் அது மாதிரி சொல்லியிருக்கூடாது நிக்சன் அப்படின்னு. வினிக்ஷா கதை பற்றி நீங்கள் பேசினா என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வராது. அந்த டைமில் இந்த அர்ச்சனா பொண்ணு உப்புமா சாப்பிட்ருக்கு. அவங்க வந்து எதுவோ போகும்போது கை தட்டுறாங்க. அவன் விஷ்ணு சொன்னதுக்கு எதோ இந்த மாதிரி கை தட்டுற மாதிரி, உடனே ஜாலர் அடிக்காத திங்க அடிக்காத ஆகும்னு சொல்லி அது வேற பயங்கரமான ஃபயர் ஆகிட்டு இந்த மாதிரி பேச அவன் பேசும். அவன் அது வந்து நிக்சன் ஓவராக பேசுறாப்புல போடி வாடி கேக்கு. அதாவது ஒரு லேடிக்கிட்ட வந்து அவ்வளோ வீரத்தை காமிக்கிறான். ஜென்ஸ்கிட்ட போய் அடிச்சுக்கோங்க, உங்கள் வீரத்தை ஜென்ஸுக்கிட்ட தான் காமிக்க. லேடிக்கிட்ட பேசிக்கணும். அவனும் நேரம் கிட்ட வரான், கிட்ட வராதுன்னு வரும். என்ன பண்ணுவடி, என்ன பண்ணும், வாடி போடணும். முதல்ல அக்கானவன், அப்புறம் வாடி போடின்றான். மரியாதை கிடையாது அந்த வீட்டில். இந்த இவ்வளோ சண்டை நடக்குது அந்த டைமில். ஏன்னா போன வாட்டி போன வாரம் தராறும்போது யாருமே அந்த சண்டையில் என்டர் பேர் ஆகலன்ட்டு கமல் கேட்டார். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து யாருமே இல்லையான்னு அந்த ஞாபகம் வந்துட்டா பொழுது உன்னை விட்டுட்டு அங்கே எழுந்து முடியாமல் எழுந்து வந்துட்டு அர்ச்சனா வாயமூடு, அர்ச்சனா என்னது சைலண்டர் ஆகும்னு அர்ச்சனா தான் சொல்கிறான். தவிர நிக்சன் அது சொல்லலை. ஏன்னா நிக்சன் சப்போர்ட் தேவை அப்படின்னு. அது அர்ச்சனா அவங்க ரொம்ப கூலாக சொல்லிட்டாங்க, எங்க போங்க போங்க உங்கள் வேலையை பாருங்கள் போங்க. ஏன்னா நியாயம் இல்லாததுக்கு வந்து சொல்கிறாங்க, அர்ச்சனா நீ ரொம்ப ஓவராக தான் போகிற. ஏன்னா இப்போ ஆகிறதில்ல, ஏன்னா இந்த மாதிரி டீம் வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு குரூப் கரெக்டாக தெரிஞ்சு போச்சுங்க பிக் பாஸில். அர்ச்சனா, மணி, ரவீனா, அப்புறம் விஷ்ணு, தினேஷ், இவங்கெல்லாம் டீமு. மீதி 6 பேர் நீங்களே பார்க்கலாம். யார் அந்த ஒரு டீம், ரெண்டு டீம் அதான் அவங்களே சொல்லிட்டாங்க, இது பி டீம் அது ஏ டீம். அதனால் நம்ம அப்படி வச்சுட்டு தான். இது கமல் எப்படி உடைப்பாரு தெரியல. தனித்தனியாக ஆடுன்னு நிறைய பேர் சொல்லிட்டாரு. நாங்கள் கும்பலாக தான் வருவோம் ஓன்னு கற்றுவோன்ற மாதிரி இவங்க சுற்றி நிற்கிறாங்க. அப்படி தான் நடக்குது. அதுமாதிரி ரொம்ப ஓவராக பேசு வாடி போடின்ட்டு கட்சியில் ஆமாண்டி என்ன சும்மா என்னது என்ன ஆயுஷ் சாரி மினுக்ஷா மினுக்ஷான்ற அப்படின்ற நான் அப்படி தான் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நான் அவளை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் வந்துவிடு வேலையை, இது மேலே தான் நீ சொறிவிடுவேன் அப்படின்னு. அப்புறம் வெளியே வந்துட்டு சீ போட்டு துப்பிட்டு வர போகிறான். அதுலே அந்த பொண்ணை வந்து நாயின்ட்டு போகிறான். அதாவது இந்த அன்பார்லிமெண்ட் பர்சன்ஸ் இல்லை தான் சொல்லுவாங்க. அதனால் அசட்டாக அடிக்கிறார் அவடிக்கார், அடிச்சு விட்டு போகிறார். அப்புறம் வெளியே போயிட்டு செஞ்சுடுவேன் ஏன்ட்ல வச்சுனா அவள் தான் சரி இங்கே இருக்கிறதோட பேசாமல் போயிடலாம் போல்ட்டு வெளியே போயிடலாம் நிம்மதியாக அப்படின்னா. அதே மாதிரி இந்த டைமில் அவர் தினேஷ் கேட்குறார். தினேஷ் ஏதோ ஒன்று கேட்க போய்ட்டு இன்னும் எல்லாம் கும்பலாக பார்க்கணும், உன்னை பற்றி பேசலப்பா, நாங்கள் ஏதோ பேசணும் அப்படி பேசணும். அங்கே ஏதோ வார்த்தை கூட அவர் சொல்கிறார், பார்த்து தம்பியை பார்த்து நான் வெளியே வா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அதாவது சண்டை கூப்பிட்ட மாதிரி. நம்ம இதுக்கு முன் சீரியலில் இந்த பாலாஜி வந்து நம்ம ஆரியை கேட்பார், வெளியே வா பார்த்துலன்னு. அதே ஸ்டைலில் தான் கேட்டாப்புல உடனே அவனு வெளியே வா அப்படின்னாரு. உடனே நீங்கள் வெளியே வாங்க, நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா நான் டெவலப் பண்ணுறேன், 3 வருஷமாக 5 வருஷம் அப்படின்னு கதையாட்டு மாற்றிட்டு. ஆனால் அவர் வந்து கூப்பிட்ட ரகமே வேறு மாதிரி, இனிமேல் வெளியே வந்தால் செய்யணும். ஆனால் அதுக்கு மேலே அவர் தினேஷ் வந்து அவரும் சென்னை சிட்டி தான் போகுது. ஏன்னா லாங்குவேஜ் விட்டார் டெவலப்புன்னு. அந்த டெவலப்புன்ற வார்த்தைக்கு நிறைய பேர் மீனிங்லாம் தெரியாது. சென்னையில் அது ஒரு டெவலப்னா அது ஒரு தாதா மாதிரி சுத்திரியே அப்படின்னு ஒரு வரும், அது ஒரு மாதிரியல் இது வரும், தௌலத்தான வார்த்தைங்க அப்படின்னு. என்ன பெரிய தௌலத்தானின்னு அதை நீனா பெரிய ஆளான்றது அதை பேசுவாங்க தான் வேறு இல்லை அப்படின்னு பேசுவாங்க. அதனால் அவர் சொல்கிறார், தினேஷ் நீ பார்த்துலாம், உனக்கு மேலே எனக்கு நான் எல்லாம் பார்த்து வந்து தண்டை உக்காந்துருக்கேன் போட அப்படின்ட்டேன். இந்த மாதிரி கச்சாம்பட்டான சண்டை போட்டு இது யாருமே தடுக்க முடியல. மச்சனா வந்தாங்க,
ஃபுல் ஸ்ட்ரெஸ் அமைதியாகிட்டார். காரணம், அவர் நல்ல அழகான கேம் ஆடுற ஒரே ஆள் அவர் தான். காரணம், ஏன் இதில் போய் நம்ம வாய் கொடுத்துட்டு ஏன்னா எப்படி வந்துன்னே வெளியே போடான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வேறு கோல்டு காயின் வர அவங்க கொடுத்துட்டாங்க, போகும்போது அந்த கோல்டு காயினை நம்மளுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அந்த முண்டியில் போட்டாங்க பாருங்க அந்த அவார்டு அந்த டோக்கன் அதெல்லாம் அந்த காசுலாம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் போகிறார். ஏன்னா கூல் ட்ரைஸ் வந்து நல்லவர் இதில் வாழ்கிறார் அவர் தான். மற்றபடி விஷ்ணுவும் ஏதோ பேசினப்பில்ல, விஷ்ணுக்கும் சரியாக பேசுகிறான், யாருக்குமே மரியாதை தரலைங்க. அதேமாதிரி அந்த இடத்துல போனால் அந்த விக்ரம் சரவணன் செம்ம இது அவன் பாயிண்ட்டு கிடையாது, ஏதோ ஒன்று பேசுகிறாரு அவன், அப்படி தான் இப்படி தான் வா வா போகலாம் அப்படி இப்படி. இந்த மணிக்கு மட்டும் பாவம் ஏதோ கோவம் வந்துச்சு, மணி போயிட்டு நீ அது மாதிரி பேசக்கூடாது, டேய் போட நான் அப்படி தான் பேசுறேன், அது ஒரு மாதிரி எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணி பேசணும். இந்த கமல் வந்து இது மாதிரி எவிக்ஷன் கிடையாதுனு சொன்னாங்க, எவிக்ஷன் வேணாம் அது பரவாயில்ல, ஏன்னா மழைனால யாரும் ஓட்டு போட வேணாம், இது வந்து ஓட்டு போட வேண்டிய இது வந்து அன் ஆக்சிடென்ட்டுன்னு நினச்சிட்டு இந்த பையில காதை புச்சட்டி வெளியே போட்டால் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா வார வாரம் இப்படி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல பேசுகிறாங்க பூர்ணியமாகவும் அந்த மாயாவும் என்ன வந்து பேசுவாங்க பார்த்துலாம் விடு, இதெல்லாம் பார்த்தா முடியுமா, கைத்தட்டில் வரலாம் நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும், கைத்தட்டாக தட்டியும் போகிறான் அப்படி கண்டுக்காமல் இருந்தணும். அவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாங்க, என்னவோ பேசுகிறாங்க ஒன்றும் புரியல, இது நல்லாவே இல்லைங்க. அப்புறம் ஒரு கேம் ஒன்று வச்சாங்க சூப்பர் கேமு, அந்த கேமோட இப்போ மழை பெய்ஞ்சது வெளியேற்றணுன்னு விட்டு அந்த பெருக்கு தெரியலாம் இன்னும் தெரிஞ்சிடலாம், ஏதோ பாத்திரம் வெசல் வாஷ் வருமா அதை இந்த ரிம் லிக்விட் வச்சு வாஷ் பண்ணி தரணும், அதில் அந்த மீன் வாசனை வரக்கூடாது சிக்கன் வாசனைலாம் வரக்கூடாதுன்னு நயா கேம் இதெல்லான்ட்டு. உடனே அந்த பாத்திரத்தை எடுக்கிறதுக்கு போகிறாங்க, அது சங்கு விடுறாங்க, அந்த மிஷின்லாம் பிக் பாஸ் எடுத்து வச்சுருவாங்க போகுது, ஏன்னா போனாட்டி துணியெல்லாம் வந்தது அல்ல தான், துணி வந்தது பாத்திரம் வந்தது, பாத்திரம் இப்போ தான் வந்தது, துணி இந்த இதெல்லாம் வேறு என்னரும் அந்த ரெண்டு மூணு ஐட்டம் அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க போகுது அவங்களுடைய திங்ஸ் மாதிரி. அதில் வந்து இந்த வாரம் பாத்திரம் விட்டாங்க, அந்த பாத்திரம் எடுத்து அழகாக கீழே வைக்கலாம், ஃபைட் ஃபைட் அடிக்கிறாங்க, அது தொட்டையான கவலை கிடையாது போகுது. இதை மாதிரி என் வீட்டில்னா தோலனும் என்ன வருது, ஹோட்டலெலாம் எடுத்து போனான், அது மாதிரி வந்து அதை வாஷ் பண்ணுவான். உடனே விஷ்ணு வந்து மோப்பம் பிடிச்சாரு, நல்லா முடிச்சு அவ்வளோ சர்ப்பு அந்த லிக்விட் போட்டால் எந்த வாசனையும் நல்லா க்ளீனாக தான் ஆகும். இதே உங்கள் வீட்டில்னா நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுவீங்களே, சும்மா ஒரு லிக்விட் ஒரு சொட்டு போட்டு இது பண்ணால் அது விளம்பரத்துக்கு நல்லாயிருக்கும் போட்டு. அந்த அவ்வளோ பெரிய பக்கெட்டில் அலசி எடுத்து தேவம் விட்டு தண்ணி பூண்டு விளாட்றாங்க, கேட்டால் க்ளீனாக இருக்கணும், இது ஒரு டாஸ் ஓகே. அதில் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணிட்டாங்க, அது ஒரு ஒரே கும்மாலம். மற்றபடி நேற்று வெறும் ஃபைட்டு தாங்க. பாவம் கமல் வந்து என்ன பண்ண போகிறாரு தெரியல நாளைக்கு, ஏன்னா விசித்ரா ஏன்னா கமல் வந்து கேட்டாரே நீங்கள் ஏன் கேட்கலாம், அந்த மாதிரி போனாட்டி தப்பிச்சு நாங்கள் என்னை கயிறு போட்டு கட்டியிருந்தாங்க அதனால தான் நான் போக முடியலன்னு, இப்போ கயிறுலாம் இல்லை அதனால் அந்த அம்மா வந்து கேட்டாங்க. கேட்டு நான் எவ்வளோ தடுத்து பார்த்தேன் சார், அச்சனை அடங்கின மாதிரி இல்லைன்னு ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க ஓகேன்னு. இந்த விஷ்ணு இது விஷ்ணுவும் அதே மாதிரி ஒன்றும் இல்லை, அவர் ரொம்ப பொம்மையாயிட்டார், அப்பப்போ பூர்ணிமாட்டை கொஞ்சம் இப்போ முட்டின்னுக்கிறாரு இல்லை, அது என்ன கதை அவங்க கதை போகுது. அதே மாதிரி இந்த விஜயின் ஒருத்தர் வந்தார் பாருங்கள், எல்லாம் தெரிஞ்சு அவர் ஒவ்வொரு பாயிண்ட்டாக தான் எடுத்து விடுவார், அது என்ன பண்ணுவார் இல்லை. இந்த வாட்டியும் அவ்வளோ கிராட்டெல்லாம் அந்த ஸ்மால் பாக்ஸ் வீட்டில் வைக்கணும், கம்முன்னு வேடி பார்க்குறது ஒன்றும் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஒன்றும் தடுக்கணும், சண்டை வந்தால் யாரும் தடுக்க காணும் இப்படி பேசாதா அப்படி எல்லாம் அட்டகாசமாக அள்ளி வீசுகிறாங்க வார்த்தையை, யாருக்கும் எதுவும் குறைச்சலே கிடையாது, நல்லா எது வேணாலும் பேசுகிறாங்க, ரகசியம் பேசுகிறாங்க, அத்து மீறல் பயங்கரமாக நடக்குது. இதே மாதிரி போச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. நாளைக்கு கமல் வந்து எவிக்ஷன் கொடுக்கலன்னு வைங்களேன், இதே மாதிரி வழக்குன்னு பேச போனான்னு கம்முன்னு நம்மளும் அப்படியே அமைதான்ற வேண்டியதான், சரி இவங்க வந்து இவங்களே செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இவங்க ஓட்டு வேணாம் வேணும்னு இவங்களே ஒரு முடிவு பண்ணி கேப்டன் டாஸில் எத்தனை யார் வின்னன் ரன்னர்னு அவங்களே முடிவு பண்ணான்னு நினச்சிக்க வேண்டியதான். மற்றபடி பிக் பாஸ் 7 ரொம்ப ஒஸ்தாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து இப்போ கூட ஒன்றும் அழகாக நிமித்தலாம், கொஞ்சம் இது எவிக்ஷன் கொடுக்கலாம், இவனை நிக்சன் நிறுத்திக்கு வெளியே விட்ருங்க, ஏன்னா ஒன்று இதே இதை விட கம்மியாக தான் பண்ணப்பில்ல. யார் பிரதீப், பிரதீப்ன்ற ஒரு ஆள் அவன் வரும்போதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து அவனை எவிக்ஷன் பண்ணிகிட்டே வந்தாங்க, எல்லாம் ஓட்டு அவன் உள்ளகிறவங்கெல்லாம் கம்மி பண்ணி கம்மி போட்டு ஜனங்க காப்பாற்றிட்டு வந்தாங்க, எவ்வளோ பெருமை அது. அவங்க இவங்களே பிக் பாஸே பார்த்து ஆப்போசிட் அமல வச்சுட்டாங்க. கேட்டால் கமல் வந்து அன்னை நியாயமாக சொல்லிட்டாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், பெண்களுக்கு நாட்டின் கண்கள் அப்படின்னு அந்த எலெக்ஷன் மேட்டர்லாம் சொன்னார், ஏன்னா அவர் எலெக்ஷன் வந்தோன்னா அதுக்கு சப்போர்ட் ஆகுமென்னு பேசினார்.
சொல்லிட்டு யாரையும் எதுங்க திடீர்னு பார்த்து ரெட் கார்டு கொடுத்து வந்த வழியை சொல்லாமல் அவனை பேச கூட விடலை. அவர் ஏதோ கருத்து சொல்லானாலும் இல்லை இல்லை இந்த வழியாக நீங்கள் போங்கன்றது. அந்த டைமில் முதல் குரல் கொடுத்தது பெண்களின் பாதுகாப்புக்கு அப்படின்னு நிக்சன்தான் முதல்ல அந்த ரெட்டு க்ளவுஸ் போட்டணும்னு கையை தூக்கணும். இன்றைக்கி அவரே பெண்களை நார் நடக்கிறான், வாயை மூடி வச்சு நாயை பொறுக்கி உன் மூஞ்சை பார்க்கவே பிடிக்கலன்னு அவ்வளோ சொல்கிறாரு. அந்த நிக்சன் முகத்தை யாருன்னா கண்ணாட்டில் பார்த்துன்னு சொல்ல வேணாம் இல்லையா, அவனே போய் அந்த முகத்தை கேட்டு அந்த கண்ணாடியில் பார்க்கணும் பூச்சிக்கார மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்று அந்த காலேஜ் இதில் எந்த காலேஜில் பிடி மாஸ்டர் அப்படி வருவாங்க நீங்களே சொல்லுங்கள். ஒரு அதே இந்த தினேஷ் பாருங்கள் எச்எம் புத்தாண்டு இது மீசெல்லாம் வச்சா அந்த சின்ன மீசை ஹிட்லர் மீசை மாதிரி வச்சிருக்கணும் அது அது நல்லாயிருந்தது. இவன் பூச்சிக்கார மாதிரி இருந்துன்னு போட்டுக்கணும், தலையெல்லாம் முடியாது சிரிப்பி விட்டுக்கணும், அப்படியே தாடி மீசம் இதில் வேறு பேண்ட்டு அங்கே வேறு டிசைன் நூல் நூலாக வேறு தூங்கின்னு. எந்த ஸ்கூலில் பிடி மாஸ்டர் இப்படி வராங்க எனக்கு தெரியல. அது ஏதோ ஒத்துக்கினாங்க ஓகேன்னு. மற்றபடி அதாவது அன்டீசண்ட்டாக இருந்தது, பார்க்கறதுக்கே சகிக்கலை. பசங்க இதை பார்த்து கெட்டே போடாங்க உண்மையிலே. அது மாதிரி இது கேட்டேன், நான் அவளை வெளியே போய் பார்த்துக்கிறேன், நீ யார் ரீ நீ யார் ரீ பேசுந்தே பேசுகிறான் என்னது வினிச்சா மேட்ரு வினிச்சா எப்பப்பார் வினிச்சா 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 ஐயோ இவன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறேன். நம்மளுக்கு அந்த பாஷை வந்து ரொம்ப ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. நான் ஓனால் ஆவடி வா பார்த்துக்கிறேன். நான் நினைக்க பயமா ஆவடி கேட்டு போனால் பெரிய ஆளா என்னன்னு தெரில சொல்கிறாரு. பார்ப்போம் நாளைக்கு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில. இது பார்க்கவே போர் அடிக்குதுங்க, முன்னெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பார்க்கவே போர் அடிக்குது. பார்ப்போம் நடந்து நம்ம இந்த மேட்ரே இப்போ நிறைய இருக்குது, ஜனங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது இது மாதிரி யோசனை இல்லை நமக்கு போகிறோம் அப்படின்னு. வேறு ஒன்றும் ஓகே நாளைக்கு பார்ப்போம். கமல் வந்து என்ன தீர்ப்பு கொடுப்பாருன்னு, எந்த தீர்ப்பு எப்படின்னா கொடுத்துட்டான் கூப்பிட்டு எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி வெளியே கூப்பிட்டுனா ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்து அனுப்பணும். பா ஒன்றும் இல்லாமல் அந்த பிரதீப் அமிச்சிங்களே என்ன பண்ணிட்டான், அதை விட இவ்வளோ இதை விட அது எங்கேயே பார்த்து கடுக்க அளவு தான் அது. இவனுக்கு அதை விட ஓவராக பேசுகிறானுங்க. அவனுக்கு ரெட் கார்டை கொடுத்து தேர்த்துட்டீங்க, அடுத்து அந்த விஜய்க்கு எல்லோ கார்டு ஸ்ட்ரிக்ட்டுன்னு ஒரு கார்டை கொடுத்தீங்க. அது ஒன்றுமே இல்லை, சும்மா முக்கியத்து மூக்கு அடைப்போன்னு சொன்னதுக்கு அதை கொடுத்துட்டீங்க. இவன் வந்து சொறிவிடுவேன்றான், இதை விட அர்த்தம் என்ன? சொறிவிடுவே மீன்ஸ் மர்டர், அதுதான் அர்த்தம். கத்தி எடுத்து சொறிவிடுவேன்னா இதை எடுத்து ஒரு கரண்டி எடுத்து ஸ்டாண்டில் சொருவதுன்னு கிடையாது, பேனா எடுத்து பாக்கெட்டில் சொருவதுன்னு கிடையாது. சொருவிட மீன்ஸ்னால் ஒரே இது மட்டன் தான் அர்த்தம், இது வேறு எந்த மீனிங்கும் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு முன்னே அவன் விஷ்ணு வந்து செஞ்சிடுவேன் அப்படி செஞ்சிடுவேன்றது அவர் கை அப்படி செஞ்சுவேன் செஞ்சிடுவேன்னு என்ன கணக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் நான் அழகாக அது இது பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் நல்ல தீர்ப்புன்னா நாளை கொடுத்து அமுச்சிடணும். இல்லை வேறு இந்த விஷயத்தில் ரொம்ப அப்படியே மாறிட்டாங்க. ஏன் அவங்க அதே மாதிரி டாஸ்க் நான் சைக்கிள் ஓட்டுறேன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நீயே போயிட்டு கும்பலன்ட்டு நான் ஓட்டுவேன் எனக்கு ஓட்டு நான் ஓட்டுறேன்னு தைரியமாக சொன்னால் விட்ற போகிறாங்க. அதை விட்டு விஷ்ணுக்கிட்ட போய் நீ தானே கேட்டுவேன் எனக்கு சைக்கிள் ஓட்ட விடு என்னால் முடியும் என்னை போய் வயசானவங்க சொல்லாது அப்படின்றாரு. சரி அதுக்கு நான் பார்த்துனா போச்சுன்றவர் அதே மாயாட்டம் போனிட்டோன்னு சொல்கிறேன் என்னை சைக்கிள் ஓட்ட நீங்கள் சப்போர்ட் பண்ணு மாயாதான் ஏங்க அது பயங்கர லோக்கல் அது ஏங்க இதெல்லாம் ஏன்ட்டு கேட்காதீங்க அது நீங்கள் ஓட்டுறா அது உங்கள் இஷ்டம் அதை என்ன நம்பாதீங்க அப்படின்ட்டு. அதுமாதிரி ஒவ்வொருத்தரையும் கேட்டு இந்த அம்மா டாஸ்கில் வரணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த சைக்கிள் ஓட்ட முடியும்னு முடியலன்னா கூட கவலை கிடையாது, ஏன்னா எல்லாருமே 70 நாள் வந்தாச்சுங்க. இன்றைக்கி கவலையே கிடையாது, பைசா முக்காவது தேர்த்திட்டோம், இனி இருந்தால் போனது தான். ஆனால் எல்லாருமே போகிறாங்க. நேற்று வந்து விசித்திரா போகிறேன்ட்டாங்க, இந்த பையன் தினேஷ் வந்து ஐயா இதுக்கு மேலே ஏமா இங்கே ஆடுவான் கேமாக இது அப்படின்ட்டான். இதுக்கு மேலே அவன் வச்சு நீங்கள் சாப்பாடு போட்டால் உங்களுக்கு தான் லாஸ்ட், எவ்வளோ ஏழைங்க வெளியே இருக்கிறாங்க. பாவம் இந்த இவர் அமுத்துட்டு அந்த பைசா அங்கே எடுத்து கொடுங்க பாவம் கொஞ்சம் பழக. அதனால் நல்ல தீர்ப்பாக கொடுங்க கமல், பார்த்து வாங்க கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்க. ஏன்னா சொறிவிடுன்னு சொல்கிறேன் கையில் எப்போ ஆனால் வச்சுருப்பான் போடுவேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. நாளைக்கு இன்றைக்கி கொஞ்சம் சரண்டர் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அமைதியாக போகிறாங்களா இல்லை இன்றைக்கும் எப்படின்னா கலாட்டா பண்ணு இன்னா கலாட்டா பண்ணுன்னு தெரில. இவர் எவ்வளோ தான் நான் வச்சுன்னு ஒருவா இருப்பான். ஓகே பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி அதாவது இன்னைய மேட்டர் தான் நாளைக்கு பேசுனாங்க. நாளைக்கு கமல் வந்து நல்லபடியாக செய்யணும், வராரா இல்லை அவர் மழைக்காக என்ன போனாரா என்னான்னு தெரியல. பார்க்கலாம் எவிக்ஷன் வேறு இல்லையே, நான் வேறு என்னத்துக்கு வந்து கடையை போகணும்னு சொல்லியிருப்பார். பார்க்கட்டும் வரட்டும், வந்தால் தான் நல்லாயிருக்கும். வந்து இதுக்கு சரியான வைத்தியம் ரெட் கார்டு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எல்லாமே, அப்போ தான் நியாயம் கிடைக்கும். இல்லைண்ணா பொம்பளைங்களை ஐ மீன் லேடிஸ்ன்னா யார் எது வேணாலும் எப்படி வேணாலும் பப்ளிக்காக பேசலாம்,
இதுக்கு வந்து இது நல்ல தீர்ப்பு, இப்படி தான் கிடைக்கும், யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, தைரியமாக திட்டலாம், வாடி போடி நாயை பேயவும் மூஞ்ச கண்ணாடில் பாரு தூன்றான் சொறிவிடுவேன்றான், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கணும். கேட்டால் நல்ல தீர்ப்புன்னு வழங்கணும். இல்லாட்டி பழையபடி பிக்பாஸ் காப்பாற்றிட்டு, இல்லை அவர் இனிமேல் பேச மாட்டார், இனிமேல் பேசக்கூடாதுப்பா அப்படின்னா, சரி சார் இனிமேல் பேச மாட்டேன் சார், சாரி சார், நேரில் மன்னிப்பு கேளு அப்படின்னு உடனே சாரி சார் சார் அப்படின்னு அந்த அம்மா செய்ய பிறந்தமே ஓகே சரி. அவள் மறுநாள் அதே மாதிரி மூணு நாள் கிளாட்டாக போனவங்க வேழன் வெள்ளி சனி அப்படியே அடங்கினாங்க. சனிக்கிழமை இவர் வருவார் அடங்கினாங்க. இதே மாதிரி தான் போகணும், இன்னும் ரெண்டு வாரம் வந்துட்டு பிக் பாஸ் முடிய போகுது. அதுக்காக தான் சொல்கிறேன், நல்ல தீர்ப்பை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.